நமது இந்தியா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய நமது இந்தியா யூடியூப் சேனல் சார்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிற தகவல் மொழி நாயரு தேவநாய பாவனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாகத்தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். தேவநாய பாவனார் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை பார்ப்பதற்கு முன், இதுவரைக்கும் நம்முடைய நமது இந்தியா ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவநாய பாவனார் பால் வாங்கி கொண்டிருந்த போது அந்த தெருவில் வந்தவர் மீது மிதிவண்டி ஒன்று மோதியது. அதனால் அவர் செம்பில் இருந்த பால் சிந்தியது. கை கால்களில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டன. மிதிவண்டிக்காரர் ஐயா மன்னித்து கொள்க என்றார். அதற்கு அவர் மன்னிப்பு உறுது சொல், பொறுத்து கொள்க என தமிழில் சொல்லுங்கள் என கூறி மிதிவண்டிக்காரரையும் சொல்ல செய்தார். அவர்தாம் அன்னை தமிழுக்கு அரும்பணியாற்றிய தேவநாய பாவனார். ஆம் தமிழ் சொந்தங்களே, தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவல், தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர், தமிழை தலைக்க செய்த செம்மல் மரமலையடிகள், தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநாய பாவனார். மொழி ஞாயிறு தேவநாய பாவனார், தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானங்காத்தவர், தமிழ் தமிழர் நலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர், உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேரும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவநாய பாவனார், உலகின் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே என்பது மொகஞ்சதரோ அரப்பா நாகரிகம் பழந்தமிழ் நாகரிகம் என்பதும் மொழி ஞாயிறு தேவநாய பாவனாரின் ஆய்வு புலத்தின் இரு கண்களாம். ஆம் தமிழ் சொந்தங்களே, அவர் தமிழை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்றும் கூறியிருக்கிறார். மொழி ஞாயிறு தேவநாய பாவனார் அவர்களுடைய பெற்றோர் யானமுத்து பரிபூர்ணம் ஆவர். அவர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலில் பிறந்தார். தற்போது சங்கரன்கோவில் தென்காசி மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இவர் கல்வியில் பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ், பிஏஓஎல் போன்ற பட்டங்களை பெற்றிருக்கிறார். இவருடைய காலம் 7/2/1902 முதல் 15/1/1981 வரை. இவருக்கான சிறப்பு பெயர்கள் செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர், மொழி ஞாயிறு என பல 174 சிறப்பு பெயர்கள் மொழி ஞாயிறு தேவநாய பாவனார் அவர்களுக்கு உண்டு. கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும், பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் பாவனார் வலியுறுத்தினார். அவர் ஒருமுறை ஆசிரியர் நண்பர் சிலருடன் தாரைமங்கலம் என்ற தாரமங்கலம் என்னும் ஊருக்கு சென்று அங்கே இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலையில் திரும்பினார். தேவநாய பாவனார் அவர்களை சில நண்பர்கள் சூழ்ந்து கொண்டு ஊர் சென்று வந்ததனை பற்றி கேட்டனர். அவர்களில் ஒருவர், ஐயா பகலுணவும் இரா உணவும் எவ்வாறு இருந்தன என கேட்டனர். அதற்கு பாவனார், பகல் உணவு பகல் உணவாகவும் இரா உணவு இரா உணவாகவும் இருந்தன என்றார். பகல் உணவு யாதெனில், பகலில் கிடைத்த சிறிதளவு உணவை அனைவரும் பகுத்து பகிர்ந்து உண்டதாகவும், இரா உணவு என்பது யாதெனில் அனைவரும் உணவின்றி இரவே கழிக்க வேண்டியது இருந்தது எனவும் உணர்ந்து கொண்டனர். தமிழ் வளர்த்ததால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் பாவனார். சொற்களின் தொகுப்பு கருதி நீலமலைக்கு, அதாவது நீலகிரிக்கு சென்றார் பாவனார். அங்கு பாவனாரிடம் பெரும் பற்று கொண்ட கிருட்டிணையா என்பவர் இல்லத்தில் தங்கியிருந்தார். காலை உணவுக்கு பின் பாவனாரை வீட்டில் தங்க வைத்துவிட்டு காட்டுக்கு சென்று திரும்பினார் கிருட்டிணையா. மீள வந்தபோது பாவனார் வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு வீட்டின் முன்னால் கிடந்த விறகு கட்டையை கோடாரியால் பிளந்து கொண்டிருப்பதனை கண்டு, இதனை நீங்கள் ஏன் செய்ய வேண்டுமென்றார்.
அதற்கு விடுங்கள் என தடுத்தார் கிருட்டிணையா. ஒன்றுமில்லை, உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்றார் பாவனார். மொழிநாயரு தேவநாய பாவனாரின் படைப்புகள் குறித்து தற்போது பார்க்கலாம். பாவனார் தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே விண், பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல் ஆராய்ச்சி, கட்டுரைகள், திருக்குறள் மரபு உரை முதலான 43 நூல்களை படைத்திருக்கிறார். பாவனார் சொற்பிறப்பியல் அகர முதலிட்ட இயக்குநராக 8/5/1974 அன்று பணியமர்த்தப்பட்டார். அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகர முதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழல் நேர்ந்தபோது, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று வெளியேறிய தன்மானமிக்க பாவனாரின் உறுதியுரை நம்மை வியக்க வைக்கிறது. அவர் வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களை வாங்குவார். புலமே செருக்கில்லாமல் மிகவும் எளிமையான வாழ்வு வாழ்ந்தார். அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றி உணர்வு கொண்டவராக திகழ்ந்தார். மொழிநாயரு தேவநாய பாவனார் அவர்களுடைய பெயரில் சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது. இவர் படித்து பணியாற்றிய ராஜபாளையத்திற்கு அருகில் இருக்கும் முரம்பு என்னும் இடத்தில் பாவனார் கோட்டம், அவர் தம் முழு உருவச்சிலை, அவர் பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவை தேவநாய பாவனாரின் புகழ் பேசும் மையங்களாக இன்றளவும் திகழ்ந்து வருகின்றன. மதுரையில் 5/1/1981 அன்று நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றி தமிழனுக்கு பெருமை சேர்த்தார் மொழிநாயரு தேவநாய பாவனார் அவர்கள். அது தேவநாய பாவனார் அவர்களின் நிறைவு பணியாகவும் நம் மனதில் நீங்கா நினைவாகவும் என்றும் நிலைத்திருக்கும் இவருக்கு மதுரையில் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறும் குறிப்புகளும் அதில் இடம் பெறுகின்றன. மொழிநாயரு பற்றி ஆய்வு செய்யும் மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் இந்த மணிமண்டபத்திற்கு சென்று பயன்பெறலாம். நம்முடைய நமது இந்தியா ஊடகத்தில் மொழிநாயரு தேவநாய பாவனார் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை பதிவு செய்திருக்கிறோம். இது தொடர்பாக தமிழ் நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களையும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைத்து நண்பர்கள் பயன்பெறும் வகையில் அனைவருக்கும் மறவாது ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நமது இந்தியா ஊடகம்.